மத்திய அரசு கொண்டுவரவுள்ள துறைமுக சட்ட மசோதா தொடர்பாக குஜராத் உள்ளிட்ட 9 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் மத்திய அரசின் புதிய மசோதாவால் சிறிய துறைமுகங்கள் தொடர்பான மாநில அரசுகளின் அதிகாரங்கள் பறிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். தற்போது வரை ஆலோசனைக் குழுவாக மட்டுமே உள்ள கடல்சார் மாநில மேம்பாட்டு அமைப்பிற்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வழிவகை செய்வதாக தெரிவித்துள்ளார். மாநில கட்டுப்பாட்டிலேயே சிறிய துறைமுகங்கள் வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். எனவே துறைமுக மசோதாவை கைவிட மத்திய அரசுக்கு ஒருங்கிணைந்து வலியுறுத்த கடலோர மாநில முதலமைச்சர்களுக்கு ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். சிமெண்ட் விலையை மூட்டைக்கு 25 ரூபாய் குறைப்பதற்கு தென்னிந்திய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் முன்வந்துள்ளது. சட்டப்பேரவையில் பேசிய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, சிமெண்ட் விலையை 490 ரூபாயிலிருந்து 460 ரூபாயாக குறைக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தென்னிந்திய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் சிமெண்ட் விலையை மூட்டைக்கு 25 ரூபாய் குறைக்க விருப்பம் தெரிவித்து தொழில்துறை முதன்மை செயலருக்கு கடிதம் எழுதியுள்ளது. முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க சிமெண்ட் விலை குறைப்புக்கு முன்வந்திருப்பதாக தென்னிந்திய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கேரளாவிலிருந்து நீலகிரிக்கு கடத்தி வரப்பட்ட 40 லிட்டர் மதுபானங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அங்கு டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் அண்டை மாநிலங்களிலிருந்து மதுபானங்களை கடத்தி வருவது அதிகரித்திருக்கிறது. இதை தடுக்கும் நோக்கில் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஊடகம் என்ற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வந்து சிறிய சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் கேரள மதுபானங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து வாகனத்தை கைப்பற்றிய போலீசார் ஓட்டுநரையும் கைது செய்துள்ளனர். அதிமுக தொண்டர்கள் யாரும் சசிகலாவுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முன்னாள் எம்எல்ஏவும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளருமான பலராமன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் தொண்டர்களுடன் பேசி சசிகலா நாடகம் ஆடி வருவதாக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொன்னேரி கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி அதிமுகவினர் சசிகலாவுடன் எந்த தொடர்பும் வைத்திருக்கக் கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டனர். கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிபிஎஸ்இ மற்றும் இசிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வுகளை ரத்து செய்ததற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான விசாரணையில் மாணவர்களை நிச்சயமற்ற சூழலில் தள்ள முடியாது என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் சிபிஎஸ்இ மதிப்பீட்டு முறையை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளது. விருப்பத் தேர்வுகள் குறித்து ஆகஸ்ட் 15 முதல் செப்டம்பர் 15 முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் தேர்வு ரத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கோவாக்சின் தடுப்பூசி 77.8% திறன் கொண்டது என 3 கட்ட பரிசோதனையில் தெரியவந்திருக்கிறது. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கோவாக்சின் தடுப்பூசிக்கு அவசர கால பயன்பாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 3 கட்ட சோதனையில் ஈடுபட்ட பாரத் பயோடெக் நிறுவனம் கடந்த மார்ச் மாதத்தில் இடைக்கால அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதன்படி கொரோனா வைரஸை எதிர்ப்பதில் கோவாக்சின் 81% திறன் இருப்பதாகவும் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பிறகு தொற்று ஏற்பட்டாலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் வாய்ப்பு குறைவு என்றும் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்திய மருத்துவ தரக்கட்டுப்பாட்டு ஆணையத்தின் 3 கட்ட சோதனை முடிவு சமர்ப்பிக்கப்பட்டது. அதை ஆராய்ந்த வல்லுநர் குழு கோவாக்சின் தடுப்பூசி 77.8% திறன் கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்லடம் அருகே பெண் சிசுவை யாருக்கும் தெரியாமல் புதைத்த பெற்றோரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் JKJ காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம் தனலட்சுமி தம்பதியருக்கு 2 பெண்கள் மற்றும் 10 மகன் உள்ளார். நிலையில் பல்லடம் அரசு மருத்துவமனையில் கடந்த வாரம் பெண் குழந்தையை பிரசவித்தார் தனலட்சுமி. மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அங்கிருந்து கட்டைப்பையில் குழந்தையை மறைத்து வைத்து வீட்டுக்கு தப்பினார். பெண் நோயாளி காணாமல் போனது குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து சண்முகத்திடம் போலீசார் விசாரித்ததில் 3வதாக பெண் குழந்தை பிறந்ததால் எங்கேயாவது விட்டுவிடலாம் என நினைத்ததாகவும், ஆனால் குழந்தை இறந்ததால் நடுவேலம்பாளையம் அருகே குழந்தையை புதைத்ததாகவும் கூறினார். பிரேத பரிசோதனை முடிவுக்கு பின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து நீந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.